வணக்கம் என் பேர் வந்து உமாங்கட் நான் ஒரு அக்ஷயலக்ன லக்ன பத்ததி ஜோதிடர் நான் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கேன் அக்ஷயலக்ன பத்ததி முறையில வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஜாதகங்கள் அப்படிங்கிறது நிறைய நண்பர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் போன்ற பதிவுகளை வந்து எல்லாரும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை முறைய நீங்களே எப்படி வடிவமைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அக்ஷயலக்ன லக்ன பத்ததி ஜோதி ஜோதிடம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இதற்கு நமக்கு பெரும் உறுதுணையாக அதாவது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது ஏஎல்பி ஜோதிடம் இதை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த திரு பொது உடைமூர்த்தி ஐயாவுக்கு முதல்கண் வணக்கம் ஏன்னா அவங்க ஒரு எளிமையான ஜோதிட முறையை கற்றுக் கொடுக்கும்போது அதில் நிறைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க நிறைய நேரங்கள் வந்து நமக்காக அதாவது தான் பட்ட கஷ்டம் தான்பட்ட வழி நம்ம எந்த இடத்துல தேடணும் அந்த இடத்துல அடுத்தவங்க ஒரு பிரச்சனைக்கு ஆளாக கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்ந்து ஒரு ஜோதிட முறைய மிகவும் எளிமையாக நமக்கு கொடுத்தது அப்படிங்கிறது ஏல்பி முறையை அதுக்கு வந்து நம்ம குருஜிக்கு வணக்கத்தையும் அனந்த கோடி நமஸ்காரத்தையும் முதல்ல தெரிவித்து கொள்ளணும் ஏன்னா ரொம்ப ஒரு ஈஸியான வே அப்படிங்கிறது சொல்லலாம் உங்களுக்கு பார்க்குற எல்லாருக்குமே இது புரிய வரும் ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் நான் ஜோதிடத்தை தான் வாழ்க்கையா வழி போறேன் நாளைக்கு என்னோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இந்த ஜோதிடம் நான் நிறைய முறைகள் படித்திருந்தாலும் எனக்கு பலன் எடுக்க வரல அப்படிங்கிற நண்பர்களுக்கும் இந்த முறை வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் நானும் இந்த முறையில வந்தவ தான் ஏன்னா எனக்கும் நிறைய முறைகள் தெரிந்திருந்தாலும் நிறைய அனுபவங்கள் வந்து சில சில நிமித்தங்கள் அதாவது சில சில இந்த டைம் ஆஃப் ஈவன் சொல்லுவோம் நம்ம அந்த கரெக்டான துல்லிய நேரம் அப்படிங்கிறது குறிக்க முடியவில்லை அப்ப அந்த தேடுதல் இருந்த தான் எனக்கு இந்த எல்பி மெத்தட் அப்படிங்கிறது கிடைச்சது எனக்கு அது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது சொல்ற முறையும் கொடுக்கக்கூடிய பலன்களும் அதே மாதிரி நம்ம சொல்ற பலன்களும் அவங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாகவே இருந்தது அப்படிங்கிறது சொல்லலாம் ஸோ எனக்கு பயன்பட்ட மாதிரி நண்பர்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இன்னைக்கு வந்து எல்பி முறையில் ஒரு ஜாதகம் பார்க்கலாம் இது வந்து வெளிநாட்டு யோகம் எப்போது அமையும்ங்கிறது ஒரு ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது அவருடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னம் தற்போது அவருக்கு ஏல்பி லக்னம் வந்து கும்ப லக்னம் லக்னத்தில் வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அதே மாதிரி ரிஷப வீட்டில் கேது சுக்ரன் மிதுன வீட்டில் புதன் கடகராசியில் வந்து சூரியன் சிம்ம ராசியில் சந்திரன் செவ்வாய் அதே மாதிரி கன்னியா வீட்ல வந்து குரு பகவான் விரச்சிக ராசியில் வந்து ராகு பகவான் இப்போ அவங்களுக்கு ஏல்பி அதாவது ஏஎல்பியோட நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் போயின்னு இருக்கு அதோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு இந்த ஜாதகருடைய கேள்வி வந்து வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுக்கு போகலாமா தான் அவருடைய கேள்வி இப்போ இவரோட டீனைன் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரம் நாலாம் பாதம் வந்து வந்து இடத்துல தான் ஜாதகருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் அப்படிங்கறதே சொல்லலாம் அவர்கிட்ட கேட்டோம் கடந்த ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்குண்டான முயற்சிகள் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா போகணும் அப்படிங்கிறது எண்ணம் இருக்குதா ஏன்னா இந்த ஏஎல்பி லக்னம் எப்போ இந்த இடத்துக்கு வந்ததோ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பத்துல இருந்தே உங்களுக்கு வெளிநாட்டு போகணும் சம்பாதிக்கணும் பணம் அந்த இடத்துல இருந்து வருமானம் வரணும் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகம் அப்படிங்கறத சொன்னோம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வருமானத்திற்குண்டான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அவர் அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இப்ப அந்த குரு பகவான் வந்து மறைந்த இடத்துல இருந்து மறைந்த இடத்தில் வருமானம் அப்படிங்கிறத காமிக்குது அது மாதிரி இந்த கும்பலக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்போதே அவருக்கு வந்து வெளிநாட்டு யோகம் இருக்கு அப்படிங்கிறது அழகா தெல்ல தெளிவாக காண்பிக்கிறது இந்த ஜாதகருடைய வயதோ இருபத்தி ஒன்பது வயது இருபத்தி எட்டுலேருந்தே இந்த அவர் அந்த முயற்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிட்டாரு இப்போதான் இவருக்கு வந்து இந்த டி நைன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக இந்த ஜாதகர் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலுக்குள்ளேயே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ல போனோம் அப்படின்னா கோச்சார ராகு பகவான் அதாவது இந்த ஜாதகத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற ஜனனகால ஜாதகத்தில் ஏல்பி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இவருடைய ஏல்பி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இந்த இடத்துக்கு வரும்போது இவர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்கும் அதுவும் பணம் வெளிநாட்டு வருமானம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது அது லாபமா இருக்குமானா கண்டிப்பாக லாபமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு சொன்னோம் இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இவரோட ஜாதகமும் இவருடைய ஏஆர்பையும் நல்ல நிலையில இருக்குது இவருக்கு வெளிநாட்டுல போனாலும் சிலருக்கு சில அழுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த நிலை கூட இந்த ஜாதகருக்கு இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா இந்த லக்னம் மாறினதுல இருந்தே இவருக்கு ஒரு நல்ல நிலையத்தான் இங்க வழிகாட்டுதலாக இருக்கிறது இப்ப சேஞ்ச் அதாவது நட்சத்திரம் நாலாம் பாதம் எப்ப என்றாச்சோ அப்பத்துலேருந்து இவருக்கு இந்த ஜாதகருக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை முறை இனி வாழக்கூடிய காலங்கள் இத்தனை நாள் அவர் வந்து கொஞ்சம் அழுத்தங்களை சம்பாதிச்சிருக்கிறாரு வருமானம் இல்லாய்மை அப்படிங்கிறது இருந்திருக்கு அதே மாதிரி நண்பர்கள் மூலமான ஒரு அவமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதா உண்மை அவர்கிட்ட கேட்டோம் ஆமா அப்படிங்கிறத சொன்னாரு இப்போ அவருக்கு தீரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள்ல சில பிரச்சனைகள் அழுத்தங்கள்னு ஜாதகர் சந்திச்சிருக்கிறாரு தற்போது ஒரு வருட காலம் கொஞ்சம் விலகி பிரச்சனைகள் கொஞ்சம் விடுபட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது சொல்லலாம் ஆனா இவர் வெளிநாட்டுக்கு அவருக்கு நிரந்தர தீர்வு சில காலங்கள் அங்கேயே வாழ்ந்து வாழக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்குது அது ரொம்ப நல்லவே இருக்குது அப்படிங்கறத சொல்லலாம் ஸோ இந்த ஜாதகருக்கு பர்ஃபெக்டாக வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்குது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாதங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் அவர் போகிறதுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்காக சில பரிகார முறைகள் அப்படிங்கிறது அவரோட அக்ஷய லக்ன பத்ததியில் அவரோட நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து அவருக்கு கூறப்பட்டது இந்த மாதிரி ஒரு எளிமையான ஜோதிட முறை நமக்கு கொடுத்து சில நம்மளால் இயன்ற பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லி ஒரு ஜாதகர் வரும்போது அவருக்கு பிரச்சனைகள் இல்லாமல் தீர்வு காணக்கூடிய ஒரு முறை தான் முறை இந்த ஏல்பி முறையை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த திரு பொது உடைமூர்த்தி ஐயாவுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்